ஆம்பூர் பிரியாணினா ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா ருசியாக இருக்கும், நல்லா ஜூஸியாக கலர்ஃபுல்லாக இருக்கும். மட்டர் பிரியாணி எல்லாம் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு இது பண்ணிடுவாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. வெரி டேஸ்டி. ஒரு பிளேட் பிரியாணி போதங்க, வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், சான்ஸே இல்லை. எப்போ ஆம்பூருக்கு வந்தாலையோ நாலஞ்சு பிளேட் வீட்டுக்கு பார்சல் பண்ணிட்டு தான் போவோம். ஆம்பூர் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் என் ஃபேவரட். ஆம்பூர் பிரியாணி ராக்ஸ். ஆம்பூர் பிரியாணி ராக்ஸ். போட்டின்னு வரும்போது ஐ விஷ் ஆம்பூர் பிரியாணி ஆல் தி பெஸ்ட். வணக்கம், நான் உங்கள் ரம்யா. நம்ம தமிழர்கள்னாலே எதையும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் செய்வோம். அதனாலேயோ என்னவோ நம்ம சாப்பிட்ற பிரியாணி கூட ஹாட்டாக ஸ்பைஸியாக இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும். ஸோ மக்களே, ஆம்பூர் பிரியாணினால ஃபார்ச்சூன் பிரியாணி ப்ரீமியர் லீக் இப்போ சூடாயிருக்கு. அதுக்கு ஒரு விசில போடு. நம்ம மனம் கவர்ந்த இந்த பிரியாணியை எப்படி செய்யறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். செம வாசனை, எல்லா ஃப்ளேவர்ஸும் ஒன்றா கூடி தெரிக்க வைக்கிது டேஸ்ட். சான்ஸே இல்லை, இது இந்தியாஸ் ஃபேவரட் பிரியாணி. நம்ம தலையோட ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி மனமும் குணமும் கொண்ட ஃபார்ச்சூன் பிரியாணி ஸ்பெஷல் பாஸ்மதி ரைஸ் வந்தாச்சு. நம்ம ஆம்பூர் பிரியாணியோட பாரம்பரியத்தை காக்குற மாதிரி ஒரு அற்புதமான பாஸ்மதி ரைஸ். எண்ணெய், லவங்கம், பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, இதுவும் ஒரு ஸ்ட்ராங் டீம் லைன் அப் மாதிரி தான் இருக்குல்ல. நம்ம ஸ்டார் பிளேயர் மட்டன் வந்தாச்சு, இனி தாறு மாதிரிதான். பிரியாணியோட ஃப்ளேவர்ஸ் அதை நம்ம கையில் எடுத்து சாப்பிடும்போது தான் இன்னும் அதிகமாகுது. அந்த சுகமே தனி சுகம்தான். சொல்லும் போதே நாக்கில் ஜலம் ஊறுது இல்ல. பிரியாணிக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கிறது தம், அதுதான் சிக்ஸரே. எப்படி ஒரு நல்ல டீமுக்கு பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே அவசியமோ, அதே மாதிரி ஒரு நல்ல பிரியாணிக்கு புளிப்பு காரம் ரெண்டுமே அவசியம். புளிப்பான கத்திரிக்காய் பச்சரியும் சுவையான ஆம்பூர் பிரியாணியும் சேர்ந்தா ஃபுல் கொண்டாட்டம் தான். இப்போ எல்லாம் செட். வாய ஊற வைக்கும், விசில் போட வைக்கும், ஒரிஜினல் ஆம்பூர் பிரியாணி ரெடி. வாயில் அப்படியே கரையிற மட்டன் பீஸ், தக்காளி, காஞ்ச மிளகாய், பச்சடி, இதெல்லாம் அருமையாக சேர்ந்து கொடுக்குற சுவை. நீங்கள் விரல் கடித்து ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு தான் ஆகணும். ஆம்பூர் பிரியாணி பண்ணுறது ஒரு பெரிய கலை. ஆம்பூர் பிரியாணியை பெஸ்ட் பிரியாணி ஆக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வை டு யூ திங்க் இட்ஸ் இந்தியாஸ் பெஸ்ட் பிரியாணி? உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணி கிஃப்ட் ஹாம்பர்ஸ் வின் பண்ணுங்கள்.